நாகையருகே பட்டமங்கலம் புழுதிக்குடியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மேற்கு நோக்கி அமர்ந்த அருள் பாலிக்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகா சமேத அபிமுக்தீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த பட்டமங்கலம் புழுதிக்குடியில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகா சமேத அபிமுக்தீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் சிவன் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார். இவ்வாலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழா கடந்த 8ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து சாந்தி, தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகளுடன் பூரண ஆகுதி தீப ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மங்கள வாத்தியங்கள், சிவவாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கடங்களை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க மூலஸ்தான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அபிமுக்தீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.